தமிழ் டெக் டுடே சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் மகாராஷ்டிரா முதல்வர் தங்கள் மாநிலத்தில் கொரோனா பாதிப்புக்கு ஆளாக ஆளாகக்கூடியவர்களுக்கு எந்தவிதமான அறிகுறிகளும் இல்லை என்பதை தெரிவித்திருந்தார் நேற்றைய தினம் டெல்லியில் நூத்தி எண்பத்தி ஆறு பேருக்கு புதியதாக கொரோனா தொற்று பிரச்சனை ஏற்பட்டது ஆனால் இவர்களில் யாருக்குமே எந்தவித அறிகுறிகளும் இல்லை சளி இருமல் காய்ச்சல் போன்ற அறிகுறிகள் எதுவும் இல்லை என்பதனையும் நாங்கள் கவனித்து வருகிறோம் இது மிகப்பெரிய கவலைக்குரிய விஷயமாக மாறி இருப்பதாக டெல்லி மாநில முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் தெரிவித்திருந்தார் இந்த சூழ்நிலையில் தற்போது ஐசிஎம்ஆரும் இதே தகவலை உறுதிப்படுத்தியுள்ளார்கள் ஆம் இந்திய மருத்துவ ஆராய்ச்சிக் கழகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்தியாவில் கொரோனா தொற்று ஏற்படக்கூடிய எண்பது சதவீதம் பேருக்கு எந்தவிதமான அறிகுறிகளும் இல்லாமல் தான் உள்ளது இது மிகவும் கவலைக்குரிய விஷயமாக மாறியுள்ளது ஏனென்றால் ஒருவருக்கு அறிகுறி இருந்தால் மட்டும்தான் நாம் அவரை பரிசோதனை செய்து தனிமைப்படுத்தி சிகிச்சை அளித்து வருகிறோம் ஆனால் நிறைய பேருக்கு இந்த அறிகுறிகள் இல்லாமல் இருக்கக்கூடிய விஷயத்தை தற்போது கண்டுபிடித்துள்ளது அதுவும் மிகவும் குறைவான எண்ணிக்கையில் அல்ல பாதிக்கப்பட்ட ஒரு எண்ணிக்கையில் எண்பது சதவீதம் பேருக்கு எந்தவிதமான அறிகுறிகளும் தென்படவில்லை என்று சொல்லியுள்ளார்கள் மும்பையைச் சேர்ந்த முப்பத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட பத்திரிகையாளர்களுக்கு கொரோனா நோய் தொற்று ஏற்பட்டு இருப்பதை உறுதிப்படுத்தியுள்ளார்கள் ஆனால் அவர்களில் யாருக்கும் எந்தவிதமான அறிகுறிகளும் இல்லாமல் தான் இருந்திருக்கிறது அரசின் சார்பாக பொதுவாக ஒரு பரிசோதனை செய்து பார்க்கலாம் என்று செய்ததில் அவர்களுக்கு கொரோனா பாசிட்டிவ் வந்துள்ளது எனவே இது எந்த அளவிற்கு இக்கட்டான ஒரு சிக்கலான விஷயமாக மாறியுள்ளது என்பதை நாம் ஓரளவுக்கு புரிந்து கொள்ள முடியும் ஏனென்றால் அறிகுறிகள் இருப்பவர்களை தான் நாம் தனிமைப்படுத்தி அவர்களுக்கு பரிசோதனைகள் செய்து சிகிச்சை அளித்து வருகின்றோம் ஆனால் எந்தவிதமான அறிகுறிகளும் இல்லாமல் இந்தியாவில் கொரோனா பெரிய அளவில் பரவி இருக்கிறது என்பதை இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ள முடியும் இப்படி எத்தனை பேர் நாடு முழுவதும் அறிகுறிகள் இல்லாமல் பிறருக்கும் இந்த நோயை பரப்பி வருகிறார்களோ தெரியவில்லை நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக உள்ளோருக்கு கொரோனா அறிகுறிகள் காட்டுவதில்லை ஆனால் அவர்களால் பிறருக்கு இந்த கொரோனா பரவுகிறது இந்தியா மட்டுமல்ல அமெரிக்காவிலும் சுமார் அறுபது சதவீதம் பேர் அறிகுறி இல்லாமல் தான் பாதிக்கப்பட்டிருந்தனர் பரிசோதனை அளவு அதிகரிப்பது மட்டும்தான் இந்த பிரச்சனைக்கு ஒரே தீர்வாக இருக்க முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த தகவலை உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்துங்க தேவையில்லாமல் வெளியில் சுற்றுவதை தவிர்ப்போம் கொரோனாவில் இருந்து தப்பிப்போம் நன்றி வணக்கம்